हलो फ्रेंड्स वेलकम टू शॉप सीकर तमिल यूट्यूब चैनल नाम इनकी वीडियो पाकपोना एप्रल एटां करंट अफेयर्स वह पाकपो नम्बर चेनल इत वाई पड़ेन नम्बर चेनल वो सब्सक्रेबिकी वांग इीडियो कोवर्स कोडीश्वर पटील मुद्दार यार आंसर वो मुकेश अंबानी इवर பதிமூனாவது ஆண்டாக இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். உலக கோடீஸ்வரர்களின் பட்டியலில் பத்தாவது இடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பதினாறாவது சட்டசபை தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்கு பதிவானது? ஆன்சர் வந்து 72.78%. இதில் வந்து அதிகபட்சமாக 83.92 கரூர் மாவட்டத்திலும் குறைந்தபட்சமாக 59.06% சென்னை மாவட்டத்திலும் பதிவானது. இந்த 16வது சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மொத்தம் 3998 பேர். அதாவது 3998 பேர். அதில் வந்து 411 பேர் வந்து பெண்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்த குவெஸ்டின், உலக சுகாதார தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் ஏப்ரல் 7ஆம் தேதி. தற்போதைய உலக வங்கி தலைவர் யார்? ஆன்சர் டேவிட் மல்பாஸ். இவர் உலக அளவில் கொரோனா தடுப்பூசி தயாரிப்பில் இந்தியா பெரும் பங்கு வகிக்கிறது. இந்தியா இதுவரை 7,06,18,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தியிருக்கிறது என்று கூறி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அடுத்த குவெஸ்டின், புதிதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? அதாவது புதிதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வந்து NV ரமணா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 124 சப்செக்ஷன் 2 கீழ் அளித்துள்ள அதிகாரத்தின் கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதியாக NV ரமணாவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்துள்ளார். இவர் ஏப்ரல் 24ஆம் தேதி பதவியேற்க இருக்கிறார். இவருக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இவர் 2022 ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை இந்த பதவியில் இருப்பார். அடுத்த குவெஸ்டின், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் எவ்வளவு இருக்கும் என சர்வதேச செலவாணி நிதியகம் கணித்துள்ளது, அதாவது IMF கணித்துள்ளது. ஆன்சர் வந்து 12.5. அடுத்த குவெஸ்டின், எந்த ஆண்டு முதல் பரிச்சா பே சார்ச்சா என்ற நிகழ்ச்சி மூலம் பாரத பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார்? ஆன்சர் வந்து 2018 இருந்து. அடுத்த குவெஸ்டின், தென்மண்டல பசுமை தீர்ப்பாய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வந்து கிரிஜா வைத்தியநாதன். இவர் வந்து முன்னாள் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர், அதாவது டெல்லியில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ற முதன்மை அமர்வு வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை, கொல்கத்தா, புனே, போபால் போன்ற இடங்களிலும் இந்த தீர்ப்பாயத்தின் மண்டல அமர்வுகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த அமர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் வந்து 4 பேர் வந்து நீதித்துறை உறுப்பினர்கள், 3 பேர் வந்து நிபுணத்துவ உறுப்பினர்கள். இதில் வந்து சென்னையில் உள்ள அந்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினர்களாக வந்து இந்த கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த குவெஸ்டின், காந்தி கிராம பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வந்து S. மாதேஸ்வரன்.
ओके फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா கிடைக்கும் ஓகே थैंक यू